நம்ம ஆல்ரெடி டியூட்டிஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் அ ஃபேமிலி அப்படிங்கிற லெசன் நேற்று பார்த்தோம் அப்படிதானே. ஸோ அதோட இன்னைக்கு புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆல் ஆஃப் யூ டேக் யுவர் புக் அண்ட் பேஜ் நம்பர் 154. ஓகேங்களா? ஸோ அதில் செகண்ட் ரோமன் டிக் த கரெக்ட் வேர்ட். டிக் த கரெக்ட் வேர்ட், இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க வேர்டில் எது கரெக்ட் வேர்டோ அதை என்ன பண்ணணுமா, டிக் பண்ணணுமா. இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபாதர் இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டிருந்தா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஆர், ஆர்னா அல்லது அப்படின்னு அர்த்தம். ஃபாதர் இல்லைன்னா மதர், ஃபாதர் அல்லது மதர் அப்படின்னு மீனிங். இந்த இந்த கோடோட மீனிங் வந்துட்டு ஃபாதர் அல்லது மதர் குக்ஸ் ஃபுட் ஃபாரஸ். நம்மளுக்கு யாருப்பா குக் பண்ணி தருவா, ஃபாதரா மதரா? ஏஸ் மதர். ஸோ அப்போ நம்ம எதை டிக் பண்ணணும், மதரை டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மதர், ஃபாதர், மதர் அல்லது ஃபாதர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. நம்மளோட ஹெட்டு, நம்ம ஃபேமிலியோட ஹெட்டு, தலைமை அதாவது ஹெட். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தோட தலைவர் யார் அப்படின்னா ஃபாதர். அப்படின்னா நம்ம எதில் டிக் பண்ணணும், ஃபாதரில் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் க்வெஸ்சன், ஃபாதர் ஆர் மதர் கீப்ஸ் த ஹவுஸ் க்ளீன். நம்மளுக்கு ஃபாதரா மதரா ஹவுஸை க்ளீன் பண்ணுறது, மதர். ஸோ அப்போ நம்ம எதை டிக் பண்ணணும், மதரை டிக் பண்ணணும். பேரண்ட்ஸ் ஹெல்ப் அஸ் இன் அவர் ப்ளே ஆர் ஸ்டடீஸ். நம்மளுக்கு பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ்னா யாருன்னு பார்த்துருந்தோம், ஃபாதர் மதர் இவங்க தான் யார், நம்மளோட பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் ஹெல்ப் அஸ் இன், நம்மளுக்கு எதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப்னா உதவி, உதவி அவங்களுக்கு நம்ம எப்போ பண்ணுவாங்க, ப்ளே விளையாடுறதுக்கா, ஸ்டடீஸ் ஸ்டடீஸ்னா படிக்கிறதுக்கா, எதுக்கு யூஸ் எதுக்கு உதவுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன போடணும், ஸ்டடீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோம் லெட்டர் மேட்ச் த ஃபாலோவிங். இந்த சைடு என்னென்ன கொடுத்துருவாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மதர், மதர்னா அம்மா, ஃபாதர் அப்பா, நர்சஸ், நர்சஸ்னா யாருப்பா, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவாங்களே டாக்டருக்கு, அடுத்து இதில் ஊசி இன்ஜெக்ஷன் போடுவாங்க அவங்க, நர்சஸ். டீச்சர்ஸ், அடுத்து டீச்சர்ஸ்னா ஆசிரியர். பேரண்ட்ஸ்னா பெற்றோர்கள், பெற்றோர்கள்னா யார், அப்பா அம்மான்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த சைடில் பார்ப்போம். இயன்ஸ் மணி, இயன்ஸ் மணினா நம்மளுக்கு பணத்தை சம்பாதித்து சம்பாதித்தல் அப்படின்னா. ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை. குக்ஸ் ஃபுட்னா சமையல் செய்தல். ஃபாதர் அண்ட் மதர்னா அப்பா மற்றும் அம்மா. ஸ்கூல் அப்படின்னா பள்ளி. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏ இந்த சைடு இருக்குது, பி இந்த சைடு இருக்குது. இப்போ நம்ம மேட்ச் பண்ணி இந்த சைடு உங்களுக்கு ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்களே அதில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ மதர், மதர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, குக்ஸ் ஃபுட். அப்போ இது என்ன ஆப்ஷன், சி. சி எடுத்து ஃபஸ்ட் இதில் எழுதணும். அடுத்து ஃபாதர், ஃபாதர் என்ன பண்ணுவாங்க, இயர்ன்ஸ் மணி, நம்மளுக்காக பணம் சம்பாதித்து கொடுப்பாங்க. அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா என்ன செய்வாங்க, பணம் சம்பாதிப்பாங்க. அப்படின்னா ஃபாதர் இயர்ன்ஸ் மணி. அப்போ இது இங்கே என்ன இருக்குது, ஏ. அப்போனா இங்கே என்ன போடணும், ஏ. நர்சஸ், நர்சஸ் எங்கே இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல். அப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன இருக்குது, பி. அப்போது இந்த பி எடுத்து அந்த நர்சஸ்க்கு நேராக உள்ள டேஷில் போடணும். டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் எங்கே இருப்பாங்க, ஸ்கூல். அப்போ இ. அப்போ டீச்சர்ஸ்க்கு நேராக உள்ள டேஷில் இ எழுதணும். பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ்னால் யார் யார் இருப்பா, ஃபாதர் அண்ட் மதர். அப்போனா பேரண்ட்ஸ்னால் யார், ஃபாதர் அண்ட் மதர். அப்போனா நம்மளுக்கு டி என்னது, டி, டி எடுத்து பேரண்ட்ஸ்க்கு நேராக உள்ள டேஷில் போடணும். ஸோ நம்ம இது வரைக்கும் புக் பேக் ஒன் வேர்ட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம அதோட டி வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் இன்றைக்கி, ஓகேவா? ஸோ டி வேர்ட்ஸில் ஐ லவ் யூ டேக் யுவர் சோஷியல் கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துகிட்டு ஒரு நியூ பேஜ் எடுத்துடணும். நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருந்தாலும் அதோட எழுதாமல் என்ன பண்ணணும், ஒரு நியூ பேஜ் எடுக்கணும், கண்டினியூஷன் பண்ணக்கூடாது. ஒரு நியூ பேஜ் எடுத்து லெசன் நம்பர் 6, டியூட்டீஸ் ஆஃப் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி. நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் பீரியஸாக வரும், ஸோ அதனால் நீங்கள் கீழே வரை கூட ஹெட்டிங் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோமன் டி வேர்ட்ஸ்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு டி வேர்ட்ஸ் சிஏஆர்இ கேர், சிஏஆர்இ கேர். செகண்ட் ஒன் ஹைச்இஏடி ஹெட். அதுக்கப்புறமேட்டு ஹைச்ஏஆர்டி ஹார்ட். ஃபோர்த் ஒன் இயர்ன், இஏஆர்என் இயர்ன். அடுத்து ஃபிஃப்த் ஒன் எம்ஓஎன்இ ஒய் மணி, எம்ஓஎன்இ ஒய் மணி.
சிக்ஸ்த் ஒன் COOKS குக்ஸ். செவன்த் ஒன் CLEAN கிளீன். எயித்து ஒன் NURSE நர்ஸ். நைன்த் ஒன் TEACHER டீச்சர். டென்த் ஒன் OFFICE ஆஃபீஸ். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இப்போ எழுதுனதுக்கு அப்புறமேட்டு இந்த ஆஃபீஸ் வரைக்கும் எழுதுனதுக்கு அப்புறமேட்டு இந்த ரெண்டு லைனையுமே லீவ் பண்ணிடுங்க. என்ன பண்ணிடுங்க, இந்த ரெண்டு லைனையுமே லீவ் பண்ணிவிட்டு ஒரு நியூ பேஜ் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இங்கே ஒரு லைன் லீவ் பண்ணிடுவோம், டிவோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு லைன் லீவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் மட்டும் எனக்குள்ளே தெரியும். ஸோ அதனால் இந்த டூ லைன்ஸை என்ன பண்ணிடுங்க, லீவ் பண்ணிடுங்க. அந்த டூ லைன்ஸையும் லீவ் பண்ணிடுங்க. லீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துட்டு செகண்ட் ரோம லெட்டர்னு போட்டு ஆன்சர் தி ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிவிட்டு ஒன்னுன்னு போட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.